பாகுபலிக்காக மகிழ்மதி குந்தளம் அப்படின்னு கற்பனை தேசங்களை உருவாக்கி காட்டிய இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌழி இப்போ தனக்கே தனக்காக ஒரு கற்பனை பிரதேசத்தை கனவு கண்டுக்கொண்டிருக்காராம். ஆமாங்க, அது அவரோட அழகான பண்ண வீடு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட அழகான கனவை நிஜமாக்க தெலுங்கானா மாநிலத்தோட தோனபந்தா கிராமத்தில் ராஜமௌழி 100 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காராம். அங்கே தன்னோட குடும்பத்துக்கான அழகான பண்ண வீட்டை கட்டி முடிச்சு நகரத்தோட கசடுகள் படியாத தூரத்தில் இருக்கும் அந்த கிராம ராஜாங்கத்துக்கு இடம்பெயர் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜமௌழியோட சகோதரரும் இசைமை பாளர்மான கீரவாணியும் அதே கிராமத்தில் பண்ண வீடு கட்ட நிலம் வாங்கியிருக்காரா அப்படின்னு ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு. அப்படின்னு பார்த்தா பாகுபலியோட ராஜாக்களை போல ராஜமௌழியின் குடும்பமும் அந்த கிராமத்தை ஆட்சி செய்ய போகிறதா அப்படின்னு ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்களாம் தெலுங்கானா ரசிகர்கள். இந்த நிலையில் தனக்காக அருமையான பண்ண வீடு கட்டி முடிக்கும் வேலையை பிரபல இயக்குனர் ரவீந்திரனிடம் ஒப்படைச்சிருக்காரா ராஜமௌழி. எல்லார்கிட்டையும் பணம் இருந்தால் மட்டும் போதுமா, அதை கொண்டு ரசனையாக திட்டமிட்டு அழகான பண்ண வீடு கட்ட திறமையான ஒரு இயக்குனரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நிரூபிச்சு பாகுபலி இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌழி. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.